வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்னைக்கு நம்ம என்னுடைய பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தங்கக்கடல்ல இன்னைக்கு கடைசி நாள், நாலாவது நாள் நம்ம வலை விட்டு என்னென்ன மீன்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ரெண்டு வலையுமே வந்து ஒன்று போல இழக்க போறோம். இப்போ நங்கூரத்தை கிளப்பிக்கிட்டு இருக்கோம். நங்கூரம் கிளப்புனாங்க, நம்ம அந்த இடத்துக்கு ஓடி போய் நம்ம வந்து வலை இழக்க போறோம். மீன்கள் நம்ம மூணு நாளைக்கு பரவாயில்லாமல் பிடிச்சிருக்கிறோம். நாலா நாளும் அதிகமாக வந்தனால நம்ம கிளம்பிட்டோம், கரைக்கு கிளம்பிட்டோம். வலை இழக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம சங்கு வலையை வந்து இழக்கலை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, வந்து சங்கு வலையில் அவ்வளோவா வந்து சங்குகள் வரலை, அதனால் ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் வலை இழக்கணும். அதுக்கப்புறம் வந்து மலையடையான கரெக்டாக அந்த ஜிபிஎஸில் பார்த்து கரெக்டாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த பாரில் கனெக்ட் பண்ணி தான் வந்து வலை இழக்கணும். அதில் வந்து ஒரு லைன் மாதிரி தெரியும், அந்த லைனை கனெக்ட் பண்ணி இப்போ வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. பக்கத்தில் இருக்கு பார்த்திங்கன்னா, அதை வந்து எக்கோ சவுண்டு, நம்ம எவ்வளோ ஆழத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து காட்டும். அது மட்டும் இல்லாமல் வந்து மீன்கள் நடமாட்டிருக்கு, அதில் வந்து மீன் சிம்பிள் மாதிரி காட்டும். இந்த எக்கோ சவுண்டில் ஒரு நம்பர் தெரிய பாருங்கள், அதுதான் வந்து நம்மளோட ஆழம். அது வந்து மீட்டரில் வந்து காட்டுது. இந்த 23.7 அப்படிங்கிறது வந்து மீட்ரு. நம்ம அவ்வளோ மீட்டர் ஆழத்தில் இருந்து இப்போ வலை இழக்கிட்டு இருக்கிறோம். கனவா வலை இலக்கி முடிக்க போகிறோம். அப்படியே வந்து மண்டலில் இழக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம ரெண்டு வலையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து மண்டலில் இழக்க ஆரம்பிச்சிட்டோம். மண்டல வலையும் இப்போ இலக்கி முடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் வலை தான் இருக்குது. வலையை வாங்கும்போது இந்த மண்டல வலையை பிடிச்சி தான் வலையை வாங்குவோம். இப்போ நங்குறது கடலை இழக்க போகிறோம். இப்போ வழக்கான வந்து பழகி வச்சு மூடிக்கிட்டு இருக்கிறோம். வலையை வாங்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ மண்டலையை பிடிச்சி வாங்கிட்டு இருக்கிறோம்.
பார்க்கலாம் என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத பாருங்கள். மணி இப்போ பார்த்திங்கன்னா 4:30 ஆகுது. மண்டலையில் ஒரு மீன் பட்டிருக்கு, என்ன மீன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம மண்டுக்கு போட்டு தான் வந்து மேலே ஏற்றுறோம். நல்ல சைஸான திருக்க மீன் வந்திருக்கு. இப்போ அடுத்த ஒரு திருக்க மீன் வந்திருக்கு, நல்ல சைஸான மீன். அதை விட இது நல்ல சைஸான மீன். அடுத்து என்ன மீன் வந்திருக்குன்னு பாருங்க. கண்ணாடி பாறை மீன் வந்திருக்கு. இந்த பாறை மீன்லேயே வந்து இந்த மீன் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாகவே வந்து போகும், டேஸ்ட்டுமே அருமையாக இருக்கும். அடுத்து என்ன வந்திருக்குன்னு பாருங்க. ஓட்டுக்கணவா வந்திருக்கு. உங்களுக்கு நீங்கள் நிறையவே வந்து ஓட்டுக்கணவா கிடச்சிச்சு. அடுத்து என்ன மீன் வந்திருக்குன்னு பாருங்க. இது வந்து பண்டாரி மீன் வகையை சார்ந்தது. நாங்கள் வந்து பாக்குவாயன்னு சொல்லுவோம். மீன் மீன் நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த மீன் பேர் தான் வந்து மாப்பிளத்தம்பா. இந்த மீனுமே அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் தான் வந்து பண்ணுவாங்க. நல்ல டேஸ்டான மீன். பொரிக்க குழம்புக்கு ரெண்டுக்குமே வந்து சூப்பராக இருக்கும். ¿Qué le va a dar?
இப்போ கனவுல வாங்க ஆரம்பிச்சாச்சு, நம்மளுக்கு வந்து கனவு வந்துகிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, அடுத்து ஒரு சங்கு வந்திருக்கு பாருங்க. நம்ம அடுத்தடுத்து கனவா வந்துகிட்டே இருக்கு பாருங்க. என்ன மீன் வந்திருக்குன்னு பாருங்க, ஓரியா வலை மீன் வந்திருக்கு.
இப்போ அடுத்த ஒரு திருக்கமீன் வந்திருக்கு பாருங்க, மண்டுக்க போட்டு இப்போ வந்து மேலே கலப்புறோம். கனவாவலையில் அடுத்தடுத்து மீன்களுமே வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்மளுக்கு நிறையவே வந்து கனவாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு திருக்க மீன் வந்திருக்கு. மீன்களுமே வந்து மற்ற மீன்களுமே கொஞ்சம் பரவாயில்ல, அதனால் நம்ம இன்றைக்கி கரைக்கு வந்து கிளம்புறோம். மீன்கள் எல்லாம் நம்ம வந்து ஐஸில் வைக்க போகிறோம்.